ஸ்ரீ உத்தவ கீதை என்று ஒரு கீதை இருப்பதை நம்மில் பலர் அறிந்திருக்கிறோம். அதிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னிடத்திலே அபரீதமான பக்தி கொண்டிருந்த நண்பன் உத்தவருக்கு இந்த கீதையை உபதேசிக்கிறார். இந்த கீதையில் சரீர பிரஜை இல்லாமல் ஞானியாக வாழ்ந்த தத்தாத்திரேயருக்கும் யயாதியின் மகன் யதுவுக்கும் இடையே நடந்த உரையாடல் தான் இந்த கீதை. அதிலே 12வது குருவாக தத்தாத்திரேயர் தேனீக்களை ஏற்றுக்கொண்டார். மலர்களை நோகச் செய்யாமல் மலரிலிருந்து தேனை உறிஞ்சுகிறது தேனி. ஒரே மலரை ஒட்ட உறிஞ்சி விடாமல் பல மலர்களில் சென்று தேனை சேகரித்து வருகிறார். தேனின் சுவையில் மயங்கி மலர் மூடிக்கொள்ள உள்ளேயே அந்த தேனீக்கள் இறந்து விடுகிறது. தேனி சுறுசுறுப்பாக செயல்படுகிறது. ஞானிகளும் தேவைக்கு ஏற்ப பவதி பிச்சாந்தேகி என்று யாஜகம் செல்லலாம். தேனீக்கள் ஒரு கூட்டிலே சேகரித்து வைத்துக் கொள்கிறது. ஆனால் ஞானிகள் நாளைக்கு என்று சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த விஷயத்தை நான் தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். 13வது குருவாக நான் ஒரு யானையை பார்த்தேன். யானைக்கு இருக்கும் பலவீனம் பெண் யானையிடம் அது தேடும் ஸ்பரிச சுகம். ஆண் யானையை அடக்கி பிடிக்க பெண் யானையை பயன்படுத்துவார்கள் வேடர்கள். அப்போது பெண் யானையினுடைய பரிசத்திலே ஆண் யானை அங்கே வெட்டப்பட்டிருக்கக்கூடிய கிளியை பற்றி அந்த பள்ளம் அந்த குழியை பற்றி அறிந்து கொள்ளாமல் அதிலே விழுந்து மாட்டிக்கொண்டார். அதை போல தேவர்களும் அவர்களுடைய தவத்தை கலைக்க அறம்பயிர்களை பயன்படுத்துவார்கள் அசுரர்கள். ஆகையினாலே மொத்தத்திலே பெண்கள் விஷயத்திலே தள்ளி இருக்க வேண்டும். ஞானியாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அடுத்தது இதே தேனீக்கள் சேமித்து வைக்கும் தேனை அந்த தேனீக்களை அழித்து விட்டு யாரோ ஒருவன் எடுத்துக்கொண்டு போகிறார். இதுபோல கருமியாக வாழ்பவன் லோபி என்று சொல்வார்கள். தான் சேகரிக்கும் செல்வத்தை தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் தராமல் அந்த செல்வத்தை வைத்துவிட்டு வேறொருவன் கவர்ந்து சென்று விடுவான். ஆகவே தம்மிடம் இருக்கும் பொருளை தாராளமாக பிறருக்கு உதவ வேண்டும் என்றோ ஒரு நாள் அதை பறித்து நஷ்டமாகிவிடும். அதுபோல ஞானியானவன் தான் பெற்றுள்ள ஞான செல்வத்தை பிறருக்கு வழங்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த 14வது குருவான லோபியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். 15வது குரு ஒரு மான். மான் செவி புலனில் மாட்டிக்கொள்கிறது. வேடர்கள் ஒளி எழுப்புவார்கள். அந்த ஒளியிலே மயங்கி அம்புக்கு இரையாகிவிடும். புலனுக்கு இரையாகாதே என்ற பாடத்தை மானிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதுபோல மீன். அடுத்த 16வது குரு மீன். நாவின் ருசிக்காக தூண்டிலில் உள்ள புழுவை தின்று தூண்டிலில் மாட்டிக்கொள்கிறது. நாவிற்கு அடிமையாகாதே. பசிக்காக சாப்பிட வேண்டுமே அன்றி ருசிக்காக சாப்பிடக்கூடாது என்பதை நான் மீனிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அடுத்ததாக ஒரு வேசி. திங்களை என்ற ஒரு வேசி எனக்கு குருவாக காட்சி அளித்தார். வேசி படத்திற்காக தன்னுடைய சரீரத்தை விற்கிறாள். ஆனால் அவன் அந்த சரீர சுகத்தில் தோய்ந்து போய்விடுவதில்லை. இதுபோல உலகாதாய வாழ்வில் இருக்க நேர்ந்தாலும் அதில் தோய்ந்து விடாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் வேசி தன்னுடைய ஈனச் செயலை வெறுத்து வைராக்கியத்துடன் வாழத் தொடங்கினான். அதுபோல நாமும் வைராக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்தேன். நன்றி, வணக்கம்.